வெல்கம் பேக் டு ஒரு சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி நோட் 10 ப்ரோ இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தாங்க இந்த வீடியோ நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போட்டி பண்ணி நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் சிம்பிளும் வரும், அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்கு போகலாம். ஹர்மன்டியோ ஹெல்ப் எப்படி செய்யணும்? வெல்கம் பேக் டு ஒரு சேனல். வெல்கம் பேக் டு ஒரு சேனல். ஹர்மன்டியோ முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயிக் பால் ஆப்ஷனுங்க. அந்த குயிக் பால் ஆப்ஷன் வந்து எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன்ஸில் கேள்விப்பட்டிருப்போங்க. நார்மலாக வந்து வெளியில் வர்றதுக்கு வந்து ஹோம் பட்டன் கொடுத்துருப்பாங்க, பட் இருந்தாலுமே வந்து ஸ்டெப் பேக் அந்த மாதிரி வந்து ஒரு ஒயிட் கலர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வந்து நம்ம ஃபோனில் வந்து எனேபிள் பண்ணலாம், அது லுக் அண்ட் வேஸ் மொபைலில் வந்து கொஞ்சம் ஐஃபோன் மாதிரி நல்லாயிருக்கும். அந்த இன்டர்ஃபேஸே ரொம்ப நல்லாவே இருக்குங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அடிஷனல் செட்டிங்னு இருக்குங்க. அந்த அடிஷனல் செட்டிங்கில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா குயிக் பால்னு இருக்கும், அந்த கேட் ஷார்ட் இருக்கலாம், அது கீழே வந்து குயிக் பால் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு வந்து எனேபிள் பண்ணிருங்க. எனேபிள் பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சைடு ஓரத்தில் வந்து ஒரு சின்ன வளைஞ்ச கோடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பால் அப்படியே உள்ளேருந்து வெளில வர மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக் 2 H 3 seconds இருக்கலாங்க, அது வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுருங்க. அப்படின்னா தான் வந்து இந்த ரவுண்ட் அந்த நேவிகேஷன் வந்து நம்ம நார்மலாக வந்து தெரியுங்க. அதில் பேக் பட்டன் கொடுக்கும்போது பேக் ஆகணும், அந்த லாக் ஸ்க்ரீனு இந்த இது எல்லாமே வந்து நம்ம ஷார்ட்கட்லேயே வந்து நம்ம சூப்பராக வந்து வச்சுக்கலாங்க. பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட லுக் அண்ட் வைஸ் அது நல்லாவே இருக்கும். நார்மலாக டிஸ்பிளே பார்க்கும்போது அது வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி வந்து செட்டிங்ஸ் வந்து பே கட்டு செலக்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்கலாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி உடனே சைடில் வந்து ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு கூட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து கூட்டு போய் என்னென்ன இதில் வந்து நம்ம வச்சுக்கலாம், ஷார்ட்கட்டில் எதை வச்சுக்கலாம், டார்ச் லைட் நம்ம வச்சிருக்கிறேன், அந்த மாதிரி வந்து நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கலாம், மொபைல் டேட்டா சைலண்ட் மோடு அந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம வந்து வச்சுக்கலாங்க, ஷார்ட்கட்லேயே நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து நம்ம ஜூம் வந்து நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம நார்மலாக வந்து ப்ரௌசரில் வந்து ஜூம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம், மேக்னிஃபிகேஷன் சொல்லலாம். செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து நீங்கள் அடிஷனல் செட்டிங் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு அசபிலிட்டிஸ்ன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா விஸ்ன்னு சொல்லியிருக்குங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன் சொல்லியிருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு அதை எனேபிள் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்ச உடனே வந்து நார்மலாக வந்து ஓகே கொடுத்துருங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா, ஹோம் ஸ்க்ரீன் வந்து அப்படி இழுத்து விட்டு வர மாதிரி சொல்ல முடியும். நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சிருக்கனால அப்படி வராது. நீங்கள் நார்மலாக அந்த மேக்னிஃபிகேஷன் சாட்டில் தொட்டி கீழே அப்படியே வந்தீங்கன்னா ட்ரிபிள் டேப் அப்படின்னு சொல்லி கொடுத்து நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு சேவ்னு சொல்லி கொடுத்துருங்க. சேவ் சொல்லி கொடுத்த உடனே நீங்கள் ட்ரிபிள் டேப் வந்து பண்ணும்போது வந்து அந்த ஸ்க்ரீன் அந்த டிஸ்பிளே வந்து அப்படி ஜூம் ஆகிற மாதிரியே இருக்கும், நல்லா சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, டிஸ்பிளே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிங்கர் வச்சு நம்ம பண்ண முடியாதுங்க, ரெண்டு ஃபிங்கர் வச்சு தாங்க நம்ம பண்ணவே முடியும், ஸ்க்ரோல் பண்ணவே முடியும், நம்ம பண்ணாங்க அதே மாதிரி வந்து நம்ம பண்ண முடியும். மேக்ஸிமம் இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே நார்மல் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வந்து சின்ன எழுத்துக்களை வந்து நம்ம ஜூம் பண்ணி வந்து நம்ம பார்த்துக்கலாங்க, எதுனாலும் வந்து நல்லா ஜூம் ஆகும். இந்த ஆப்ஷன் வந்து நல்லா பெஸ்ட்டாக சூப்பராகவே இருக்குன்னு வந்து சொல்லலாங்க. அடுத்து என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் மோடுங்க. இந்த நேவிகேஷன்ஸ்லாம் நம்ம நார்மலாக வந்து மொபைல் ஃபோனில் வந்து கீழே தான் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதை விட ஃபுல் ஸ்க்ரீன் ஓரியில் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து சும்மா லுக் அண்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்குங்க. உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னு வைங்களேன், ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும், அந்த ஹோம் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு சிஸ்டம் நேவிகேஷன் இருக்கலாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து என்ன பண்ணுங்க, கிரிஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்குங்க, அதை கிளிக் பண்ணிட்டு நாட் நவுன் கொடுத்துருங்க. லேன் எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா, அதை நார்மலாக எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ண மாதிரியும் இந்த சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரியும் இதை தாங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஃபுல் ஸ்க்ரீன் லுக்கே வைஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அடுத்து என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஹேண்ட் மோடுங்க. இந்த ஒன் ஹேண்ட் மோடு வந்து நம்ம ஃபோன் வந்து ஒரே கையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், நல்லா குட்டி டிஸ்பிளேவாக நல்லா சூப்பராகவே இருக்குங்க. அதே மாதிரி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேவிகேஷன்ஸ் பட்டன் இருந்தால் மட்டும்தாங்க இந்த மோடு வந்து எனேபிள் பண்ண முடியும், ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. சரிங்க, இப்போ வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அடிஷ்னல் செட்டிங் இருக்கலாங்க. இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நார்மலாக வெளியே வந்து கொடுத்துருப்பாங்க ஒன் ஹேண்ட் மோடுன்னு சொல்லி, அதையும் கிளிக் பண்ணிவிட்டு வந்து எனேபிள் வந்து நம்ம கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதில் கிட்ட மூணு விதமான இன்ஜெஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு எந்த இன்ஜெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதை எனேபிள் கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, அந்த ஹோம் பட்டனையும் அதில் இருக்கக்கூடிய ரீசன் பட்டனையும் சேர்த்து எழுத்திங்கன்னு வைங்களேன், அப்படியே வந்து ஸ்க்ரீன் அப்படியே வந்து குட்டியாக இருங்க, நல்லா சூப்பராகவே இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஹேண்ட்லேயே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்ப இதை வந்து எப்படி வந்து டிசேபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக எப்படி ஆன் பண்ணோமோ அந்த ஹோம் ஸ்க்ரீனையும் அந்த ரீசனையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ண மாதிரி திரும்ப அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணோன்னு வைங்களேன், நார்மல் டிஸ்பிளேக்கு வந்து வந்துருங்க. டிஸ்பிளேயோட இன்ஜெஸ் வந்து கம்மியாகி அப்படியே ஓவர் சைடில் வந்து அப்படி ஒருங்கிறதுனால வந்து நமக்கு ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா வந்து இருக்குங்க. அடுத்த என்ன டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, செக் அண்ட் ஆல் டேட்டாஸ். அதாவது நம்ம ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து எப்படி டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னு டிஜிட்டல் வெல்பேட்டிங் பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களா உங்கள் நார்மல் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும், அது நார்மலாக வந்து வெளியிலே தெரியுங்க. இப்போ நான் யூடியூப்பில் நேரம் யூஸ் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் இந்த மாதிரி வந்து எவ்வளோ நேரம் வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அது மாதிரி எவ்வளோ நேரம் நம்ம அன்லாக் பண்ணியிருக்கோம், எத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வந்து பக்காவாக வந்து காமிக்கும்.
காமிக்கிற மாதிரி இருக்குங்க. அது நார்மலாக அப்படி தொட்டிங்கனாலே வந்து உள்ளே வந்து நம்ம இவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம், நேற்று மிந்தானத்து இந்த மாதிரி இந்த வாரம் நம்ம எத்தனை நாள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த மேலே வந்து பார் மாதிரி இருக்கலாங்க, அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்கோங்க. அடுத்ததாக ரெட்மி ஃபோனில் நம்ம அதிகமாக எதிர்பார்த்த ஒரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்க. இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லி நார்மலாக வெளில கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எனேபிள் வந்து பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் கீழே கூட நல்லா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எஃபெக்ட்டு, அதை நீங்கள் ஏதாவது கிளிக் கொடுத்துட்டு அப்ளை வந்து கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்துட்டு டிஸ்பிளே வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா வந்து நார்மலாக வந்து ஆன் ஆயிரும். கொஞ்சம் சன்லைட் தெரியுதுனால வந்து அவ்வளோவா வந்து தெரிய மாட்டேங்கி, கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன் என்ன தெரியுதுலாங்க, இந்த மாதிரி தாங்க நார்மலாக வந்து தெரியும். ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இது எப்பயுமே வந்து ஆன் ஆகிலாம் இருக்காதுங்க, ஒரு 10 seconds மட்டும்தாங்க இது வந்து டிஸ்பிளே ஆகும். திரும்ப வந்து நம்ம டிஸ்பிளே டபுள் டேப் பண்ணுறது மூலமாக வந்து திரும்ப வந்து இது வந்து ஷோவாக ஆரம்பிச்சிருங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லைட் எஃபெக்ட்டுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லைட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும்னு சொல்லலாம். அது வந்து எப்படி எனேபிள் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு 3 options இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா, அதில் ஏதாவது ஒரு ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு யாராவது நம்ம மெசேஜ் பண்ணும்போது இந்த சைடில் வந்து இந்த எட்ஜில் வந்து அப்படி சைட்லேருந்து வர மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாவே சூப்பராக வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன டிப்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் ஆன் டிஸ்பிளேங்க. நம்ம நார்மலாக வந்து பட்டன் வந்து நம்ம ஆன் பண்ணி வந்து நம்ம ஆன் பண்ணுவோம், பட் இருந்தாலுமே வந்து நம்ம டபுள் டேப் பண்ணி வந்து டிஸ்பிளே வந்து ஆன் பண்ணலாம். அது வந்து எப்படி ஆன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன் இருக்கும், ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டபுள் டேப் வேக்கப் டு டேன் ஆஃப் ஃபோன் ஸ்க்ரீன் இருக்கலாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கி எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க, பட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு டபுள் டேப் மட்டும் பண்ணுங்கள். திரும்ப அதே மாதிரி டபுள் டேப் பண்ணீங்கன்னு வைங்களேன் ஸ்க்ரீன் வந்து அதே மாதிரி ஆஃப் ஆகிருங்க. மேக்ஸிமம் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து நம்ம மொபைல் பார்க்குறதா இருந்தால் டபுள் டேப் பண்ணி நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் டு வேக்கப். நம்ம ஃபோன் வந்து சேக் ஆன் பண்ணும்போதே வந்து டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆன் ஆயிருங்க. போன வாட்டி நம்ம டபுள் டேப் பண்ணுறது மூலமாக வந்து ஆன் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னவங்க அதே மாதிரி வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோன் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே போங்க. அந்த டபுள் டேப் இருக்கலாங்க அதுக்கு மேலே வந்து ரேஸ் டு வேக்கன் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டு மொபைலில் நீங்கள் சேக் ஆன் பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆயிருங்க. ஜஸ்ட் ஒரு சென்சார் தான், பேட்டரி எதுவும் உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அதே மாதிரி போன ஸ்டெப்புக்கும் சொன்ன மாதிரி பேட்டரி இதாகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன டிப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய கிளாக் அந்த நமக்கு ஷோ பண்ணும்லாங்க அந்த கிளாக் ஃபார்மெட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து செட்டிங்ஸாக ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லாக் ஸ்க்ரீன் ஃபார்மெட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி ஏதாவது வந்து ஒரு லாக் ஸ்க்ரீன் அந்த ஃபார்மெட் வந்து லேயர் வந்து ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு செலக்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து லாக் ஸ்க்ரீன் ஓன் அண்ட் ஃபோன் இருக்கலாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம்ஸ் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சோ சிக்னேச்சர் அந்த லாக் ஸ்க்ரீன் இருக்கலாங்க அதை வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டு ஓகேன்னு கொடுங்க. ஓகேன்னு சொல்லி கொடுத்த உடனே வந்து உங்கள் லாக் ஸ்க்ரீன் கீழே வந்து அது உங்களோட நேம் வந்து என்டர் அதாவது கொஞ்சம் ஃபேடாக தாங்க அது தெரியும். பட் நீங்கள் நார்மல் இந்த ஸ்டைலிஷ் பண்ணுறதுலாங்க அது மூலமாக மாற்றி கூட அதை நம்ம வச்சுக்கலாம், பார்க்கவே நல்லா சூப்பராகவே இருக்குங்க. இந்த ஃபோனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டுங்க. இந்த பட்ஜெட்டில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் 120Hz வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தது வந்து இந்த ஃபோனில் தாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது நார்மலாக நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது கூட நல்லா வேறு லெவலில் இருக்குங்க. அதை எப்படி வந்து எனேபிள் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்பிளேன் இருக்குங்க, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க ரெஃப்ரெஷ் ரேட்டின் இருக்கும், அதில் முதல்ல வந்து 120Hz அப்படின்னு சொல்லி ரெஃப்ரெஷ் ரேட்டின் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணின உடனே வந்து அந்த ஒரு அனிமேஷனுங்கிறது வேறு லெவலில் இருக்குங்க, அந்த ஸ்மூத்தாகவும் இருக்கும் நல்லா வேறு லெவலில் இருக்கும். அந்த அனிமேஷனே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், வீடியோவில் பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு ஒரு மாதிரியாக வித்தியாசமாக தான் தெரியுது, பட் நேரில் பார்க்கல அது வந்து உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையே வேறு லெவலில் இருக்குங்க. இன்றைக்கி பார்த்த அந்த டிப்ஸ் அண்ட் டெக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் டெக்ஸ் வந்து அந்த ஃபோன்லேயே இருக்குங்க, அதை நான் கண்டிப்பாக வந்து பார்ட் 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.